பேரன்பு கொண்ட தமிழ் உறவுகளே, குட்டித்தமிழ் ஹெல்த் திரிசிஸ்டியின் ஆரோக்கிய வணக்கம். வாழ்வோம், வாழ வைப்போம். வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்கலாம்னா, பனை மரத்தினால் கிடைக்கும் பயன்களை பற்றி பார்ப்போம். தமிழ்நாட்டின் இயற்கை செல்வங்களில் சிறப்பானது பனை செல்வம். இதை வற்றாத புதையல் என்றே கூறலாம். பனை மரத்தின் ஒவ்வொரு பாகமும் ஆதிகாலம் தொட்டே பயன்பட்டு வருவதால் பழங்கால மக்கள் பனையை கற்பதரு என போற்றினர். பனை மரம் பாலை விட்டு காய்க்க தொடங்கினால் அந்த பாலையிலிருந்து பதநீர் எனும் தெளுவு கிடைக்கும். அதே தெளுவில் சுண்ணாம்பு அடிக்காமல் விட்டால் அது சுவையானதாகவும் அதே நேரம் கொஞ்சம் போதையுடன் கூடிய இயற்கையான கல் என்ற பானம் கிடைக்கும். கொஞ்ச நாள் கல் இறக்கிய பின்னர் வளரும் பாலையில் பனங்காய் காய்க்கும். இந்த காய்களில்தான் குறிப்பிட்ட பருவத்தில் நொங்கு கிடைக்கும். அதற்கு அடுத்த கட்டமாக காய்கள் கொஞ்சம் முதிர்ந்த பின்னர் சேவாய் என்று சொல்லப்படும் முற்றிய பனங்காயிலிருந்து சதை பகுதியை கத்தியால் சீவி எடுத்து வேக வைத்தும் உண்ணலாம். அதற்கு பின்னர் பழுத்து கனிந்தால் பனம் பழம் கிடைக்கும். பழத்தை உண்டு விட்டு போடும் கொட்டை முளை விட்டு வளரும். கொஞ்ச நாள் போனால் கொட்டைக்குள் உருவாகும் சீப்பை கிடைக்கும். இந்த சீப்பை குழந்தைகள் உண்பதற்கு சுவையாகவும் சத்தானதாகவும் இருக்கும். அதை இன்னும் கொஞ்ச நாள் விட்டால் பனங்கிழங்கு கிடைக்கும். சத்து மிகுதியான இந்த கிழங்கு மனிதனின் வயிற்று புண்ணுக்கு மிகச்சிறந்த மருந்தாகும். நுங்கில் அதிக அளவு வைட்டமின் பி, சி, இரும்பு சத்து, கால்சியம், துத்தநகம், சோடியம், மக்னீசியம், பொட்டாசியம் மற்றும் புரதம் போன்ற சத்துக்கள் அதிகமாக இருக்கிறது. பனை மரத்திலிருந்து கிடைக்கும் நுங்கு நீரை தொடர்ந்து சாப்பிட்டு வர கோடை காலத்தில் ஏற்படும் வேர்க்குரு நீங்கும். தோலுடன் நுங்கை சாப்பிட்டு வர சீத கழிச்சலும் நீங்கும். நுங்கில் உள்ள நீர் சத்தானது. வயிற்றை நிரப்பி பசியும் தூண்டுவதோடு மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு இவ்விரண்டிற்கும் நல்ல மருந்தாக பயன்படுகிறது. பனங்கிழங்கிற்கு ஊடல் குளிர்ச்சியை தரும் தன்மை உண்டு. இந்த கிழங்கை சாப்பிட்டு வந்தால் உடல் அழகு பெறும், உடல் பலமும் அதிகரிக்கும். நுங்கு கொழுப்பை கட்டுப்படுத்தி உடல் எடையை குறைக்கும் ஆற்றல் கொண்டது. உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் நுங்கு சாப்பிட்டால் நல்ல பயன்பெற முடியும். மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களுக்கான குட்டித்தமிழ் ஹெல்த் திரிசிஸ்டி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். மிக்க நன்றி.